ஓகே காய்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் ஃபியா. ஸோ ஓகே, எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு எல்லாம் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், நம்ம வந்து இன்ஜின் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கிளாசிக் 350க்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபோர் பெஸ்ட்டு ரேட்டுக்கும் இன்ஜின் கார்டு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்திங்களா எவ்வளோ மண்ணாக இருக்கீங்களா. ஸோ ஒரு ஆஃப் ரோடிங் போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு, சும்மாவே சைலன்ஸில் வந்து போல் ஆயிடுச்சு, ஹோல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஜின் கார்டெலாம் போடாமல் போயிட்டு இன்னும் அடித்து சேஃபில் எல்லாமே ஆகிடுச்சுன்னா அதுக்காக தான் இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் சிஎம்மும் வந்து போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். சிஎம் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ரோடிங் வீடியோ வரும். ஸோ அந்த இஷ்யூ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இஷ்யூ வந்து ஒரு வீடியோ போடுறேன். இஷ்யூ நான் ராயல் என்ஃபீல்டில் சொல்லிட்டேன், அவங்க சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோ போட்டுறேன், எப்படி அந்த இஷ்யூ வந்துச்சு, எப்படி நான் அதை சால்வ் பண்ண ரெக்வஸ்ட் பண்ண ராயல் என்ஃபீல்டில். ஸோ அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன், அந்த இஷ்யூக்கு மொத்தமே வீடியோ போட்டுறேன். இப்போ இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ண போகலாம். ஸோ சிஎம்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அது அவர் கிளம்பிட்டுருக்காரு, வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிளம்ப வேண்டியதான், வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்கு வந்துட்டோம். இதுதான் கடை. எஸ் எஸ் சரி, வண்டி உள்ள விட்டுமாடா. நான் இப்போ ஃபோன் பண்ணியிருந்தேன், இன்ஜின் கார்டு போடணுன்னு 650 ஆகும்னு சொன்னீங்க. இப்போ தான் ஃபோன் பண்ணோம் அடுத்துக்கு முன்னாடி. இன்ஜின் கார்டு நான் ஃபோன் பண்ணிட்டு தானே வந்த வரும்போது நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்கண்ணா. ஒருத்தர் எடுத்தா அது இருக்கு, புரியல. இந்த பம்பர்ல செட் ஆகாது, இந்த பம்பருக்கு செட் ஆகாதுங்களா? ஓ மை காட், கராஷ்ல தான் வெயிட் பண்றோம். ஸோ இந்த பம்பருக்கு வந்து இந்த இன்ஜின் கார்டு வந்து செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம், அதை காண்டாக்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது பீசஸ் இருக்கான்னு கேட்குறாரு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குங்களா? ஸோ இது ரெண்டு, இது வந்து பெருசாக வரணுமா நம்ம இதில்? ஸோ இது வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட் நினைக்கிறேன், 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ பார்ப்போம். செட் ஆகாதுங்களா? ஆமா, இந்த கிளாம்ப் சொல்றீங்களா? இது சரி, வர வச்சு தர முடியுமா? அமௌண்ட் தந்துட்டு கூட போறோம், நீங்க கால் பண்ணுங்க வந்த உடனே. நீங்களே பண்ணி தர மாட்டீங்களா? இது போடணும்டா, இது ரிஸ்க் போடணும். இங்க கட் பண்ணுவாங்கடா, இங்க இதை இது சின்னதாக இருக்குல்ல, கொஞ்சம் பெருசாக போடுவாங்க. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு கட் பண்ணுவாங்க.
இது மட்டும் பெருசு பண்ணு. அவ்வளோ கட் பண்ணா எப்படி நீ லாக் செய்யணும்? இது மட்டும் சரி பண்ணி தர முடியுமாண்ணா? பண்ணிட்டாங்க. நாங்க பண்ண முடியாது. கம்பெனி பம்பருக்கு செட் ஆகாது. அந்த பம்பர் காமிங்க, அது காமிங்க. இல்லடா சார், ஓ இதுக்கு வந்து இது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுமா இந்த இடத்துல? ஆமாம், இதுக்குள்ளே ஈஸியாக போயிடும் இது. ஆமாம், இதுக்குள்ளே போகாது. ஆமாண்டா, இது இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, இது இது இவ்வளோ பெருசு இருக்குல்ல, போகாது. கட் பண்ணும், பெருசு பண்ணும். வெல்டிங் எங்கே இருக்கு? வெல்டிங் எங்கே இருக்கு? வெல்டிங்கு காய்ஸ், என்ன ப்ராப்ளம்னா இந்த பாக்ஸ் ஹோல் வந்து சின்னதாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ நம்ம வண்டியில் வந்து இந்த கிளாம்ப் பெருசு, இங்கே பாருங்கள் இப்படி வரும். ஸோ இந்த கிளாம்பை கட்டிட்டு இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம். ஸோ இந்த கிளாம்ப் பெருசு, இது வந்து சின்னது. ஸோ இது வந்து வெல்ட் பண்ணி இப்போ எடுக்கணுன்றாங்க. நம்ம ஏரியாவில் போய் வெல்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வெல்ட் பண்ணலாமா? பண்ணிடலாமா சொல்லுவோம். பண்ணுவாங்களா நம்ம ஏரியாவில்? பண்ணுவாங்கன்னா பண்ணலாம். நான் வாங்கிட்டு போயிட்டு வேஸ்ட்டாக போயக்கூடாது, அதுதான் சொல்கிறேன். பண்ணுவாங்க நம்ம ஏரியாவில், பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம்டா. ஃபோன் பண்ணி கேட்டுறியா? அப்படியா? நம்பர் கம்பெனியோட இன்ஜின் கார்டு பம்பர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த இன்ஜின் கார்டு வந்து செட் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாங்க வந்தோம், இன்றைக்கி எப்படியோ ஒரு ஹாஃப் டே இதிலே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்தோம், விசாரித்தோம், திரும்ப போனோம், ஆல்ட்ரேஷன் ஒர்க் வெல்டேஜ் கிட்ட விசாரித்தோம், ஓகேன்ட்டாங்க, திரும்ப வந்தோம், வாங்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த இன்ஜின் கார்டு. 650 ஆச்சு, நல்லா இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நிறைய ஒர்க் இருக்குது. காய்ஸ், இன்ஜின் கார்டு வந்து எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 650 இன்ஜின் கார்டு சார்ஜஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாம்ப் வேறு பத்தில், ஸோ ஹோல் வேறு சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு கேஸ் வெல்டிங் வேறு பண்ணோம், அது ஒரு 40 rupees ஆச்சு. ஸோ மெக்கானிக் சார்ஜ் வந்து ஃபிட்டிங் சார்ஜ் 50 ஆச்சு. ஸோ நான் நிறைய இடத்துல வந்து இன்ஜின் கார்டு தேடுறேன். ஸோ இன்ஜின் கார்டு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ சென்னையில் இருக்க ரொம்ப ரொம்ப பெரிய பைக்கர் ஷாப்ஸ், அசரி ஷாப்ஸ், ஜுவல்ஸ்லாம் நான் வந்து தேடினேன். ஸோ அவங்களும் வந்து ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இருந்தாங்க. ஸோ கடைசியாக 650 வந்து கிடச்சிச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஊர்த்திட்டே இருந்துச்சு மனசு, ஸோ இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ணலன்ட்டு. ஸோ கொஞ்சம் ஆஃப் ரோடிங்லாம் போகலான்ருந்தேன். ஸோ இன்ஜின் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா இருந்தேன். ஸோ ஃபிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி ஒரு ஆஃப் டே இதுக்கே வந்து போயிடுச்சிங்க, அப்படி இப்படி சுற்றி சுற்றி. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஜின் கார்டு வீடியோ. ஸோ ஓகே காய்ஸ், ஸ்டே சேஃப், பாய்.